ஓம் சாந்தி. இந்த சங்கமத்தில் ஒரு மிகப்பெரியான பெரிய விஷயமா எது என்றால் மகிழ்ச்சி. பாபா சொல்லுவார் அடிக்கடி, சிவ பாபா சொல்லுவார் அடிக்கடி, பிராமணன் என்றாலே குஷியாக இருக்கும், வந்து சோகமே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் பாருங்க, பலவிதமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு என்னதான் நம்ம அவர்களுக்கு குஷி கொடுத்தாலும் அவங்க குஷியாக இருக்க மாட்டார்கள். ஆனா பாபா வந்து சொல்றாரு, உங்களுடைய உண்மையான தர்மம் வந்து ஹாப்பினஸ், குஷி. அதை வந்து நமக்கு வந்து அது நமக்கு தூண்டி விட்டு விட்டார். அந்த குஷிக்கு ஒரு நான்கு ரத்தினம் விலை மதிக்க முடியாது இருக்குது. இந்த நான்கு ரத்தினம் தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தினால் கண்டிப்பா அந்த குஷி தானாகவே வெளிவரும், உன்னை மீறி. அதாவது இந்த உலகத்தில் மிகவும் விலை மதிக்க முடியாது எது என்றால் கண்டிப்பாக மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். அது யாராக இருந்தாலும் சரி, அது சன்னியாசியாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தர்கள் இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, பெரியவர்கள் இருந்தாலும் சரி, படித்தவர்கள் இருந்தாலும் சரி, படிக்காதவர்கள் இருந்தாலும் சரி, எல்லோரும் எதை விரும்புகின்றார்கள் தெரியுமா? அந்த மகிழ்ச்சி தான். எந்த ஒரு பொருள் விலை மதிக்க முடியாத நிலையில் இருந்தாலும் அதனுடைய தரம் எப்பொழுதும் அது இழக்கின்றதோ அப்பொழுது அந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அப்பொழுது அந்த மகிழ்ச்சி நிறைந்த சொர்க்கம் போயிட்டு இப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்குது? நரகமாகி விட்டது. இந்த கால சக்கரத்தில் ஆனா சிவபாபா சொல்கின்றார், இந்த மகிழ்ச்சியும் இந்த துக்கமும் மாறி மாறி வருகின்றது. இப்பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் அந்த மகிழ்ச்சியை இழந்து விட்டிருக்கின்றார்கள். ஏ குழந்தைகளே, நீங்கள்தான் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். இப்பொழுது அந்த மகிழ்ச்சியை இழந்துவிட்டு துக்கத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அதனால் நான் மீண்டும் வந்து உங்களை அந்த மகிழ்ச்சி நிறைந்த உலகத்திற்கு, அதாவது பிரம்மாவின் உடலில் வந்து உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி நான் கொடுக்கின்றேன். அதனால் இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என் நினைவில் நான் கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த வழியான ஸ்ரீமத், அதை பயன்படுத்தினால் கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சியை திரும்பவும் கொண்டு வரலாம். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமயமாகிவிடும். அதனால் முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் நான்கு முக்கியமான ரத்தினங்கள் இருக்கிறது, அதை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் கண்டிப்பாக கொண்டு வரலாம். அதாவது மன்னிப்பது, மறப்பது, நம்பிக்கை, வைராக்கியம், இந்த நான்கும் மிளை விதி முடிக்காத ஞான ரத்தினங்கள் ஆகும். அந்த மன்னிப்பது என்பது உண்மையிலே மிக மிக விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினம். அதாவது நம்மை பற்றி யார் வேண்டுமானாலும், எவர் வேண்டுமானாலும், என்ன சொன்னாலும் அந்த விஷயங்களை நம்முடைய மனதிற்குள் கொண்டு போக வைக்கூடாது. அதனால் அந்த விஷயத்திற்காக அவர் மீது வெறுப்போ, கோபமோ, பகைமையோ போன்ற எதிர்மறையான அந்த பாவனை வைக்கக்கூடாது.
அதற்கு பதிலாக அவரை மன்னித்து விட வேண்டும். இது ஹையஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த மன்னிப்பது. அதே போல மன்னிப்பதும் மறப்பதும் என்பது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மறப்பது என்பது இரண்டாவது ஒரு மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினம். அதாவது நாம் யாருக்காவது ஏதாவது உதவி செய்தாலும் கூட அப்பொழுது உடனடியாக அதை மறந்துவிட வேண்டும். அந்த உதவியால் நமக்கு ஏதாவது பிரதிபலனாக உதவி பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கையை ஒருபொழுதும் மனதில் வைக்கவே கூடாது. நோ எக்ஸ்பெக்டேஷன். அந்த மூணாவது நம்பிக்கை விசுவாசம் சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய முயற்சியில் இருந்தாலும் சரி, அதாவது பரமாத்மாவிடம் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் அந்த நம்பிக்கைக்கு பதிலாக பங்கம் ஏற்பட விடக்கூடாது. யாருக்கு இந்த சங்கமகத்திலும் சரி பரமாத்மாவிடம் முழு நம்பிக்கை இருக்கின்றதோ அவர் எந்த ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் கூட கண்டிப்பாக குடைநிழலாக இருந்து சிவபாபா பாதுகாக்க வைப்பார். அதிலும் வெற்றி பெற முழு நம்பிக்கையோடு அவர் வெற்றி பெற அதை செய்வார். மூன்றாவது அந்த விசுவாசம் சொல்லுவாங்க. அதே போல அந்த ஞான ரத்தினங்கள் நான்காவது என்னன்னா வைராக்கியம். இது பாபா அடிக்கடி இந்த வைராக்கியத்தை பற்றி சொல்வார். எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். அதாவது நம்முடைய நினைவு என்பது ஒரு மிகப்பெரிய பாபாவின் மேல் இருக்க வேண்டும். எல்லோரும் பிறவி எடுத்து விட்டோம், கண்டிப்பாக மரணம் என்பது இருக்கே இருக்கின்றது, அது உறுதியானது இருக்கின்றது. அந்த மரணம் யாரு கூடவும் வரவே வராது, கூட போகவும் போகாது. யார் மீதும் தனிப்பட்ட அன்போ வைக்கக்கூடாது, யார் மீதும் தனிப்பட்ட ஆசைய வைக்கக்கூடாது, யார் மீதும் மோகமோ வைக்கக்கூடாது. இந்த வைராக்கியத்துடன் நாம் ஒவ்வொரு நாளையும் அதை பாதுகாக்க வைத்திருந்தால் கண்டிப்பாக தினம் தினம் நம் மகிழ்ச்சி தான் உண்டு. அதனால் என் அருமை சகோதர சகோதரிகளே, நாம் எதுவரை இந்த நான்கு ரத்தினங்களிலும் உறுதியாகவும் இருக்கின்றோமோ கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி நம்மளை விட்டு போகவே போகாது. இதுதான் ராஜயோகத்தினுடைய முழு நம்பிக்கை. ஓம் சாந்தி.